புதுச்சேரியில் கல்லூரியின் 4வது மாடியிலிருந்து குதித்து மாணவி பலியான சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பொதுமக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த மதகடிப்பட்டில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரானிக் முதலாம் ஆண்டில் படித்து வந்தவர் வினோதினி என்ற மாணவி. செவ்வாய்க்கிழமையன்று கல்லூரிக்கு வந்த வினோதினி 4வது மாடிக்கு சென்று அங்கிருந்து கீழே குதித்தார். சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் கல்லூரிக்கு விரைந்தனர். மாணவியின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி வினோதினியின் உடலை வாங்க மறுத்து புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மாணவியின் மரணத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் தாசில்தார் தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. குற்றவாளிகள் அந்த 6 பேரும் கைது செய்யும் வரை நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த போராட்டம் புதுச்சேரி அளவில் பெரிய அளவில் இந்த போராட்டத்தை பண்ணலாம்னு இருக்கிறோம். போஸ்ட் படம் பண்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த குற்றவாளி 6 பேரும் கைது செய்யும் வரை நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை வழிநடத்தி செல்வோம்ன்றதை நாங்கள் தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த 6 பேர் மீது தாசில்தார் அளவில் விசாரணை நடத்தி உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவரையில் இந்த போராட்டம் தொடரும். இதுபோல இதற்கு முன்னாடி 8 பேர் வந்து படுகொலை செய்ததுக்கான எந்த நீதி விசாரணையும் புதுச்சேரி அரசின் சார்பாக நடத்தப்படவில்லை. இந்த மணக்குள விநாயகர் என்ஜினியரிங் காலேஜ் என்பது மிக மோசமான நிர்வாக சீர்கேட்டை அடைந்திருக்கிறது. குறிப்பாக யார் தலைவர், யார் தாளாளர், யார் தான் அதை நிர்வாகம் செய்கிறார்கள் என்று தெரியாமல் அங்கிருக்கிற மாணவர்களே குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.